ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.1 ஐந்தாம் கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? 10 ஊழியர்களின் ஊதியம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஊதியங்களின் விளக்க வர்க்க சராசரி என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? விளக்க வர்க்க சராசரி மற்றும் திட்ட விளக்கம் காண்பு. 310, 290, 320, 280 ஒவ்வொருத்தருடைய ஊதியம் கொடுத்துருக்காங்க. இங்கே நோட் பண்ணி பார்த்தோம்னா சமம் வந்து 10 ஊழியர்களின் ஊதியம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஊழியர்களுடைய ஊதியம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சமம் வந்து 10 ஊழியர்கள்ன்றத கரெக்ஷன் பண்ணி 9 ஊழியர்களினுடைய ஊதியம்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 10 ஊழியர்களினுடைய ஊதியம்னா இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்கணும், சம் கொடுக்கல. ஸோ 9 ஊழியர்களின் ஊதியம்னு எடுத்துக்கணும். ஓகே, சம் இங்கே கொஞ்சம் தவறாக இருக்கு. ஊதியங்களின் விளக்க வர்க்க சராசரி திட்ட விளக்கமும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. செய்வோமா? இப்போ முதல்ல இதை ஊதியங்களை அசெண்டிங் ஆர்டரில் ஏறு வரிசையில் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே எது சிறுசுன்னு பாருங்கள், 280. அது 2 280 இருக்குது. இங்கே ஒரு 280, இங்கே ஒரு 280. ஸோ முதல்ல 280 2 250 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறோம். அடுத்தது 290 2 இருக்குது. ஓகே, அடுத்தது 300 1 தான் இருக்கு. அடுத்து 310 2. அடுத்து 320. ரெண்டு 320. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஊழியர்களுடைய. இப்போ n = 9. இப்போ சம்மேஷன் எடுக்கும், எல்லாத்தையும் கூட்டணும். முதல்ல எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு டிஜிட் 0, அடுத்து 2, 4, 5, 6, 15, 24 32 40 மிச்ச 4, 7, 10, 13, 16, 19, 21, 23, 25, 27 சிக்மா எக்ஸ். ஸோ எக்ஸ் பார் சீக்வல் டு சிக்மா எக்ஸ் பை என், 2700/9. ஸோ எக்ஸ் பார் சீக்வல் டு 300. எக்ஸ் பார் சீக்வல் டு என்ன வந்துடும்? 300. இப்போ அட்டவணை போடுவோம். எக்ஸ்ஐ D, X மைனஸ் XI. ஓகே, அடுத்து DI ஸ்கொயர். இப்போ எக்ஸா வரிசையை எழுதுவோம். 280 290 290 300 310 310 320 320 டி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ்லேருந்து எக்ஸ் பாரை ஒவ்வொன்றா கழிச்சு கழிச்சு எழுதுவோம். -20 -20 -10 -10 0 +10 10 20 20. ஸோ சிக்மா டிஐ ஃபுல்லாக கூட்டினா என்ன வரும்? 60 -60 +60 கேன்சல் ஆகி 0. ஸோ சிக்மா டிஐ சீக்வல் டு 0 வந்துடும். அடுத்து சிக்மா டிஐ ஸ்கொயர்டு 400 400 100 100 0 100 400 400 கூட்டுவோமா? 8 10 10 10 20 2000. ஸோ ஃபார்முலா சிக்மா சீக்வல் டு திட்ட விளக்கம் என்ன? √σDI²(n − σDI/n)² ஓகே.
சிக்மா டிஐ ஸ்கொயர் எவ்வளவு? 2000. என் வந்து 9, சிக்மா டிஐ எவ்வளவு? 0. ஸோ 0 பை எனி திங் 0 ஆயிடும். ஸோ சிக்மா சீக்வல் டு 2009 வகுத்துக்கிடுவோம். 19 18, மிச்ச 2 20, 19 18, 2 20, 19 18, 2 மிச்ச ஒரு 0 வச்சோம்னா 20. இப்படி போய்கிட்டே இருக்கும், 2 2 2 2. ஸோ என்ன செய்கிறேன், 222.22 வச்சுக்கிறேன். இதுக்கு வர்க்கம் மூலம் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். இந்த பக்கம் புள்ளிக்கு இந்த பக்கம் 3 டிஜிட்னால முதல்ல 2 2 தான் வரணும், 1 இருக்குது. இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் போட்டால் 122 வரும். என்ன போடணும்? 4. நானும் அங்கே 16 கார் மிச்சம் ஒன்று, 4 2 1 9. ஏன்னா 5 போட்டோம்னா 125 வந்துடும். நம்மக்கிட்ட இங்கே 122 தான் இருக்குது. 2 இறக்கு, 2 பெருக்கு. இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் போட்டால் 89 81 72 80 மிச்சம் 8, 20 18 26. ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சிட்டு அப்படியே விட்டுடலாம். அப்ராக்சிமேட்டாக 14.9 தான் அந்த 9 ஊழியர்களுடைய ஊதியத்தின் திட்ட விளக்கம். நம்மளை இன்னொன்று என்ன கேட்குறாங்க, விளக்க வர்க்க சராசரியும் கேட்குறாங்க. விளக்க வர்க்க சராசரி மற்றும் திட்ட விளக்கம். திட்ட விளக்கம் இதுனா விளக்க வர்க்க சராசரி ரூட் எடுக்காம். சிக்மா ஸ்கொயர்டு தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, ரூட் எடுக்காம 222.22. ஓகே, திட்ட விளக்கம் இதனுடைய ரூட். ஓகேவா?